இதுல ரொம்ப அழகா சொன்னாங்க சகோதரி, உங்களை தடுக்கிறதுக்கு தடை செய்வதற்கு கீழே பிடித்து இழுப்பதற்கு 100 பேர் இருந்தா உதவி பண்றதுக்கு 1000 பேர் இருப்பாங்கன்னா, அந்த 1000 பேருக்கு மேலேயே எனக்கு இருந்தாங்க. உண்மை அந்த முதல் 1000 பேர்ல முதல் நம்பர்ஸ் வந்து என் குடும்பத்திலேயே இருந்ததுங்க. முதல் எண்ணிக்கை ஆக இங்க தலைமுறையில் முதல் சாதனைன்னு சொன்னா கூட அதற்கும் பின்னால் யாரோ ஒரு உறவினர் நண்பர், உறவே இல்லைங்க எனக்கு நான் அப்படின்னா கூட ஒரு நண்பர் இருந்திருப்பார். அது அது இல்லாமல் நடக்காது இந்த உலகத்தில். அது எனக்கு வந்ததுக்கு அற்புதமான குடும்பம். என்னை வந்து என்னுடைய தாப்பனார் கொஞ்சம் புடலில் தட்டி போய் படுறான்னு சொன்னால் பயந்துட்டு போய் படிக்க போயிருப்பேன், ஆனால் அதை செய்யலை. எனக்கு விருப்பம் இல்லை என்று தெரிந்ததும் நம் குடும்பத்தில் ஒரு கலைஞன் இல்லை என்று நிஜமாகவே நினைத்து இவனை கலைக்கு விட்டுட்டா என்ன அப்படின்னு சொல்லி நல்ல ஆசானிடம் டி கே சண்முகாட்சி இடத்தில் இதையே சொல்லி, எங்கள் வீட்டில் வக்கீல் இருக்காங்க, படித்தவங்க இருக்காங்க, ஆனால் ஒரு நல்ல கலைஞன் இல்லை, இவனை எப்படியாவது கலைஞனாக்கிடுங்கன்னு என் புடலையை பிடிச்சி தள்ளி அவர் காலில் விட வச்சார். எதிர்த்து நிற்கும் போது கலங்கினாயிட்டேன். உங்கள் நிறுவனத்தை நீங்கள் எந்த வயதில் துவக்கினீர்கள், எதற்காக எந்த நோக்கத்திற்காக துவக்கினீர்கள், உங்கள் நிறுவனத்தின் பயணம் குறித்து? நான் சினிமாவுக்கு வந்ததே கேமராவுக்கு பின்னால் நிற்க வேண்டும் என்ற அந்த கௌரவத்திற்காகத்தான். அதை என்னை முன்னால் கொண்டு நடத்தியவர் ஐயா பாலச்சந்திரன் அவர்கள். நான் அதான் சொல்றேன், ஹீ இஸ் த ஒன் ஹூ டிஸ்கவர்ட் யூ அப்படின்னு இல்லை சார், இன்வென்டட் மீன்பேன். எனக்கே தெரியாது நான் அதெல்லாம் எனக்கு இருக்குது, எனக்கு அப்படியாவது அவர் மாதிரி டைரக்டர் ஆகணுங்கிற ஆசைதான் இருந்தது. அதனால என்னுடைய முனைப்பு எல்லாமே யாரு எனக்கு டைரக்ஷன் சான்ஸ் கொடுப்பாங்களோ இல்லையோ, கொஞ்சம் பணம் வந்ததும் நம்மளே அந்த சான்ஸை நம்ம கொடுத்துக்கணுங்கிறதுக்காக ஆரம்பித்தது தான் முதலில் ஹாசன் பிரதர்ஸ் என்று ஆரம்பித்த அந்த கம்பெனி. என்னுடைய 24வது வயதில் துவங்கப்பட்டது. மறுபடியும் சொன்னேனே, உங்களுடைய அவார்டில் இருக்கிற அந்த 2 கை தூக்கி பிடிக்கிற கை, அது என்னுடைய 2 சகோதரர். ராஜ்கமல் ஃபிலிம்ஸ், அதுக்கு கொஞ்சம் அனத்து சார் என்னுடைய குரு, இன்னொரு குரு பாலச்சந்திரன் அவர்களுடைய வலது கை என்றால் அது நிகழ ஆகாது. அவர் வந்து கொஞ்சம் அந்த நியூமராலஜி அதெல்லாம் பார்ப்பாரு, என் கார் நம்பர்லாம் போர்டை பிடிக்கி போட்டுருவாரு, ரொம்ப தொந்தரப்படுவார், என்ன 2 பேருக்கு சண்டை வரும். அவர் வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்னு வச்ச போது எனக்கு கூப்பிட்டு கழிச்சா சரியா வரமாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இன்டர்நேஷ்னல்னு சேர்த்தாரு. இதுல என்ன 2 விஷயம் இருக்குடா, எனக்கு என் நம்பரும் ஆச்சு, நீ போக வேண்டிய திசை என்னங்கிறதும் உனக்கு தெரியும்னு சொன்னாரு. அதை நோக்கிய பயணமாகத்தான் இந்திய சினிமாவை இன்டர்நேஷனல் சினிமாவாக முயற்சி செய்து கொண்டிருக்கும், அதை அப்படி ஆக்க முயற்சி செய்து கொண்டிருக்கும் 1000 பேரில் நானும் ஒருவராக இருக்க வேண்டும் என்பதற்காக துவங்கப்பட்ட கம்பெனி தான் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல். அந்த நோக்கம் இன்னமும் நிறைவேறவில்லை என்பதுதான் உண்மை. 50 கூட எடுத்துட்டோம் கிட்டத்தட்ட. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். தொழில் அதிபராக மாறும் இளம் தலைமுறையினருக்கு முக்கியம் துணிச்சலா, புத்திசாலித்தனமா, அல்லது வர்த்தக நோக்கம் மட்டுமா? நீங்க எதையாவது ஒண்ணு எடுத்துட்டீங்கன்னா ஜெயிக்க முடியாதுங்க. பணத்தை பேங்க்ல போட்டு வட்டியில சாப்பிடலாம் ஆசை வந்துடும். வீடுமே இருக்கணும், துணிச்சல், ஈக்குவல் அமௌண்ட் நெசசரி, அந்த பெர்மனேஷன் காம்பினேஷன் தான் வெற்றியுடைய காரணம். கல்வி மட்டுமே காரணமாக இருந்தால்
பெரிய பெரிய விற்பனர்கள் கேட்ஸ் அவங்கெல்லாம் வந்து பள்ளிக்கூடத்தில் பாதியில் விட்டுட்டு வந்தவங்க. நான் என்ன சொல்றேன்னு நினைச்சிடவேண்ணா, பள்ளிக்கூட என்ன விட்டுருச்சு. நான் வந்து இன்னமும் என்னுடைய கல்வி தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. கொஞ்சம் லேட் லேர்னர், அதனால என்ன படிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் இப்போ வரைக்குமா சார். இப்போ வரைக்கும் படிச்சுட்டு இருக்கேன். உங்கள் கேள்விகளை எனக்கு பாடங்கள் தான். அது பதில் சொல்லும் போது நான் என்னை புரிந்து கொள்கிறேன் அல்லது நீங்கள் என்னை புரிந்து கொள்கிறீர்கள். ஏதோ ஒரு வேலை நல்லபடியாக நடந்துருச்சீங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். இன்னைக்கு இருக்கிற நவீன டிஜிட்டல் உலகத்தில் பெருகி வர்ற புதிய தொழில் வாய்ப்புகள் குறித்து உங்களுடைய கருத்து சார். சார், இந்த மீடியா இந்த ஃபார்மேட்ஸ் எல்லாம் இப்போ வந்து இன்டகிரேட் ஆகிட்டு வருதுங்க. அதனால் ஒரு பன்முகத்தன்மை வந்து கலைங்கிற ஒரு வார்த்தைக்கு பன்முகத்தன்மை, அது செய்தியாகவும் மாறிவிட்டது, சயின்ஸாகவும் மாறிவிட்டது. எல்லா மேடைகளிலும் எங்கும் செல்லக்கூடிய அந்த பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து இன்டகிரேட் ஆகிட்டே இருக்கு, கலைகளே இன்டகிரேட் ஆகிட்டு இருக்கு. ரொம்ப அற்புதமான காலகட்டத்தில் பிரிண்டிங் ப்ரெஸ் கண்டுபிடித்த பொழுது எப்படி குதூகரித்தார்களோ, மனிதனின் மூளைக்குள் இந்த புரோகாஸ் பிரெயினை பற்றி அறிந்து கொண்ட போது மனித நாகரிகம் எப்படி பிரகாங்கிதம் அடைந்ததோ, அதுபோல இன்றும் அந்த நிலையில் நாம் இருக்கிறோம். ஒரு 200-300 ஆண்டுகளுக்கு பிறகு மிக முக்கியமான காலகட்டம் இது. அதாவது ரைட் பிரதர்ஸ் கண்டுபிடிச்சத செகண்ட் வேர்ல்ட் வார்ல யுத்தத்துக்கு தான் பயன்படுத்தினாங்க, ராயல் ஏர்ஃபோர்ஸ் மாறிச்சு. அது பிற்பாடு பயணத்திற்காக மாறுபட்ட பொழுது தான், மாறிய பொழுது தான் அதன் உண்மையான பயனை அதை அடைந்தது. அந்த மாதிரியான ஒரு நல்ல காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். இந்த அணு ஆயுதம் அதெல்லாம் விட முக்கியமான விஷயங்கள் உலகத்தில் இருக்கு என்பதை உணரும் ஜனத்தொகை கூடிக்கொண்டே வருகிறது. சிறப்பான கைத்தட்டல் எடுக்கலாம். தேங்க்யூ சார். இந்த கேள்வி கண்டிப்பாக சில பேருக்கு யூஸ் ஆகும் நினைக்கிறேன். தோல்வினா என்ன சார்? அதுதான் பாடத்துடைய முதல் படி, வெற்றியின் முதல் படி. லேர்னிங் கர்வ் என்று சொல்வார்கள். அந்த கர்வ் இல்லாமல் நம்ம போக வேண்டிய திசை கண்ணில் தென்படாது நமக்கு. நீங்கள் வெற்றியுடைய முதல் படி வந்து தோல்வி தான். அது நாங்கள் குழந்தையாக நடக்க கற்றுக்கிட்டதில் போது யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அல்லது ஒரு குழந்தை நடக்க ஆரம்பிப்பதை பார்த்தீர்களானா புரியும் உங்களுக்கு. அந்த விழுதல் இல்லாமல் எழுதல் நடக்காது. இன்னொரு சந்தோஷமா என்ன சொல்ல தெரியல, ஒரு செய்தி, ஒரு நிம்மதியை தரும் செய்தி. நீதி வெல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்னும் நம்பிக்கையை மக்களுக்கு ஊட்டும் செய்தி. தாமதமாக நடந்தாலும் அது நடந்திருக்கிறது. அதற்கு காரணம் நாம், அவர்கள். சுபஸ்ரீ இம்மரணத்திற்கு காரணமானவர், உண்மையாகவே காரணமாக இருந்தவர் என்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த செய்தியுடன் நாளை நமதே என்று நம்பி விடைபெறுகிறேன்.